வணக்கம். அக்டோபர் 2021 மேஷம், அதை தொடர்ந்து ரிஷபம் ராசி பலன். முதலில் அக்டோபர் மாத கிரக நிலைகளை பார்ப்போம். மாத ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் ராகு பகவான், கன்னிராசியில் சூரியன், புதன், செவ்வாய், விருச்சிக ராசியில் சுக்கர பகவான், மகர ராசியில் குரு பகவான், சனி பகவான் வக்கரகதியில் உள்ளார்கள். திருக்கணித பஞ்சாங்கம் படி இந்த மாதம் 1ஆம் தேதி கன்னியில் புதன் இருக்கிறார். 2ஆம் தேதி விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் வருகிறார். 11ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். 17ஆம் தேதி சூரிய பகவான் கன்னியில் இருந்து துலாத்திற்கு செல்கிறார். 18ஆம் தேதி புதன் பகவான், குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார்கள். 21ஆம் தேதி துலாத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 31ஆம் தேதி தனுசுக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார். மேஷ ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் கன்னிராசியில், அதாவது 6ஆம் இடத்தில் வெற்றிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது. வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து தடைகளை கொடுத்து கொண்டிருந்த காரியங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகமாக இருக்கும். பணவரவு இருக்கும். அதற்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். உங்களுடைய சிறந்த பேச்சின் மூலமாக நீங்கள் உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத பண விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், சுப விசேஷங்களுக்கு செலவு செய்தல் நல்லது. இந்த மாதம் 18ஆம் தேதி வரை நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். எதிர்பாராத பயணத்தின் மூலமாக நற்பலன்கள் கிடைக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய உங்களின் குழந்தைகளுடைய படிப்பு தரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறப்புகளால் நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில், சுய தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தாய், தாய் வழி வந்த உறவுகளால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் நலத்திலும் உங்கள் உடல் நலத்திலும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பிறகு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். காதலிப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் ஏற்படலாம். அரசியல், பொதுத்துறை, கலைத்துறை மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் போன்றவர்கள் இருப்பதால் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு, பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய 8ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன் இருப்பதால் நீங்கள் கடன் வாங்குவது, கொடுப்பது, ஜாமீன் போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்தில் சனி பகவானோடு இருக்கிறார். எனவே உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம் போன்றவற்றால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், கீர்த்தி போன்றவைகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரிகள், சமுதாயத்தில் உள்ளவர்களால் கெடுபலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய 8ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன் இருப்பதால் அரசு அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். உங்களுடைய எண்ணம், கற்பனை, கனவு, ஆசை, அபிலாசை போன்றவைகள் பூர்த்தியாகும். பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான், விநாயகப் பெருமான், முருகர். அடுத்து ரிஷபராசி பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்களை வந்து சேரும். இந்த மாதம் மிகவும் சுறுசுறுப்புடன் எல்லா காரியங்களையும் செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு
அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பண விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவது மட்டுமில்லாமல் சுபகாரியங்கள் செய்வதிலும் செலவிடுவது நல்லது. உங்களுடைய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை ஞாபக சக்திகள் அதிகமாகும். உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நீங்கள் உங்களுடைய அதிகமான தூக்கத்தை தவிர்த்தல் நல்லது. உறவினர்கள் உடன் பிறப்புகள் சமுதாயத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் இருக்கும். உங்களுடைய தொழில் சுய தொழில் வேலை வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நான்காம் அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் உங்களுடைய குழந்தைகளின் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும். தாய் தாய் வழிவந்த உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படும். இடமாற்றம் சொத்து நிலம் வாங்க வாய்ப்புகள் உண்டு. மேலும் நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலத்துடன் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. திருமணம் நடந்த தம்பதியருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலில் உள்ளவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் இருக்கும். பணம் கடன் கொடுத்தல் வாங்குதல் மட்டுமில்லாமல் ஜாமீன் போடுதலை தவிர்த்தல் நல்லது. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்றவற்றால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பொதுத்துறை அரசியல் கலைத்துறை விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. வேலையில் உள்ளவர்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளுதல் நல்லது. கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவி இவர்களுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு பணம் தனம் பொன் பொருள் போன்றவைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருப்பதால் நீங்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தந்தை தந்தை வழி உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு செய்திகள் நற்பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் புது வரவு அதாவது குழந்தை மருமகள் மருமகன் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் உள்ளார். உங்களுடைய பொழுதுபோக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் போன்றவற்றிற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். வழக்குகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. பரிகாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான் நரசிம்மர் பிருத்திங்கிரா தேவி. நன்றி.